நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் பெரியவருடைய பாதுகைகளை தொட்டு பல அரிய செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக அனந்தலட்சுமி என்பவருடைய அனுபவத்தை நான் இரண்டு நாட்களாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். அனந்தலட்சுமி என்பவருடைய தாத்தா நாராயணசாமி ஐயர் பெரியவர் பால் எவ்வளவு பற்று கொண்டிருந்தார். அவர் ஒரு முத்திராதிகாரி. அவர் வந்து நித்திய அக்னிஹோத்ரி. அக்னிஹோத்திரம் செய்வதனாலே ஏற்படுகிற நன்மைகள் இதெல்லாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இந்த நாராயணசாமி ஐயர் ஒரு முறை அவர் வந்து தன்னுடைய பென்ஷன் பணத்தை கூட பிட்சைக்கு கொடுத்து விடுவார், வைத்து கொள்ள மாட்டார். அந்த அளவிற்கு பெரியவர் பால் குருபால், பெரியவர் பால்னு சொல்லலாம், குருவின் பால் பக்தியோடு இருந்தார். ஒரு நல்ல ஆன்மீக பண்பாடு உடையவராக இருந்தார். பணங்காசெல்லாம் பெரிதில்லை என்று கருதுகின்றவராக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு முறை பெரியவரை பார்க்க போகிறார். போயிட்டு பிட்சைக்கு அன்றைக்கு இருக்கார். இருந்துட்டு அவர் சொல்கிறார், பெரியவர்கிட்ட பேசும்போது சொல்கிறார், பெரியவா இதுதான் என்னுடைய கடைசி பிட்சை அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்கிற என்று கேட்கும்பொழுது, நான் காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய அந்திம காலத்தை நான் காசியில் போய் அங்கேயே கழிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார். இது வந்து அந்த காலத்தில் பலரிடம் இந்த விருப்பம் இருந்தது. ஏன்னா காசியில் மரித்தால் அங்கே நமக்கு தகனம் நடந்தது அப்படின்னு சொன்னால் மறுபிறப்பு கிடையாது. நமக்கு வந்து எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் வந்து இறைவனுடைய திருவடிகளை சென்று அடைந்து விடுவோம். இதுதான் வந்து காசி, வந்து காசியினுடைய புண்ணிய சேத்திரம் அது. அதன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை மனதிலே வைத்து கொண்டு தான் இவர் வந்து பெரியவர்கிட்ட அப்படி சொல்கிறார், நான் காசிக்கு போய் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியவர் உடனே அதை கேட்டுட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். உடனே பக்கத்தில் அவருடைய மனைவி, அதாவது அனந்தலட்சுமியினுடைய பாட்டி, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவருக்கு பொழப்பில்ல, இவர் பாட்டு எப்போ பாரு வந்து நான் காசிக்கு போகிறேன், நான் அங்கேயே என்னுடைய அந்திமத்தை விட்டுற விரும்புகிறேன் அப்படின்ட்டுருக்கார். இவருக்கு நான் ஒரு பொருட்டு இல்லை, பேரம்பேத்தி ஒரு பொருட்டு இல்லை, இந்த வாழ்க்கை ஒரு பொருட்டு இல்லை, தன்னை மட்டும் இவர் பார்த்துக்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் இவர் போகிறதுக்கு அனுமதி தரக்கூடாது அப்படின்னு ரொம்ப உரிமையாக அந்த பெண்மணி வந்து பெரியவர்கிட்ட சொல்கிறேன். உடனே ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது, இவருக்கு கடைசி வரைக்கும் நான் வந்து தொண்டு செய்து இவரோடு இருக்க விரும்புகிறேன், அதனால் இவர் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், கவலைப்படாத, அவன் போகமாட்டான் அப்படிங்கிறார். அதாவது அவரை பார்த்து நீ போகாத, நான் உனக்கு அனுமதி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லலை. அப்படி சொன்னால் அது வந்து பெரியவர் கட்டி போட்டுட்டார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவர் அப்படி சொல்லவே இல்லை. இவன் போக போகிறதில்ல, போகாதவனை பற்றி எதுக்கு கவலை என்பது போல் இவன் போகமாட்டான், நீ கவலைப்படாத அப்படிங்கிறார். எப்படி இவர் எதை வைத்து சொல்கிறாருன்னு தெரியலையே, இவரோ விடாப்பிடியாக இருக்காரே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இவர் காசிக்கு கிளம்பிட்டார். நான் கிளம்புறேன் அப்படின்னு எல்லா மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு இவர் கிளம்பும் பொழுது ஒரு செய்தி வருகிறது. அதாவது இந்த அனந்தலட்சுமி அப்படிங்கிறவருடைய சித்தப்பா பிள்ளை, அவர் வந்து குளத்தில் மூழ்கி, ஒரு குளத்தில் மூழ்கி இறந்து விட்டதாக தகவல். இவருக்கு பேரன் முறை. இவருடைய பயணம் உடனே நின்று விடுகிறது. இவரால் அதற்கு பிறகு போகவே முடியல. ஒரு பெரிய துக்கம் அது. சின்ன வயசில் தன்னுடைய பேரன் ஒருத்தன் வந்து இப்படி போயிட்டானே அப்படின்னும் பொழுது அது வந்து ஒரு பெரிய மனபாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. பயணம் நின்று விடுகிறது. இது பெரியவருக்கு முன்னாடியே ஏதோ ஒரு வகையில் தடை வந்து இவர் போகப் போவதில்லை என்பது அவருடைய ஞான திருஷ்டியில் தெரிந்திருக்கின்ற காரணத்தினாலே தான் அவர் கேட்டபோது நீ கவலைப்படாத, அவர் போகமாட்டார் அப்படின்னு சொன்னார். இப்போது இதையெல்லாம் சொல்லும் பொழுது பலருக்கு, குறிப்பாக இன்றைக்கு கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்குள்ள இதை தொட்டு சில கேள்விகள் வரலாம். இவ்வளோ பெரிய பக்தர், இவ்வளோ தூரத்துக்கு கர்ம சிரத்தையாக காரியங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர், இவருக்கு கூட இப்படியெல்லாம் துக்கம் வருகிறது, அப்புறம் இது என்ன பெரிய வாழ்க்கை, நடப்பது தான் நடக்கும் என்று சொன்னால் நாம் எதுக்கு இந்த வணக்கங்கள், இந்த பண்பாடுகள், இந்த கலாச்சார போக்குகள் எல்லாம். அதுதான் நம்ம எப்படி இருந்தாலும் அப்படி தான் நடக்க போகிறது, விதிப்படி தான் எல்லாம் நடக்கும், அதை யாரும் மாற்ற முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் என்ன பெரிய குரு,
அப்புறம் அவர்கிட்ட போய் என்ன வணங்குவதால் என்ன நடந்து விட போகிறது, இதெல்லாம் இளம்பிள்ளைகளுக்கு தான் இந்த கேள்விகள் வரணும்னு இல்லை. நம்மை போன்ற முதிர்ந்த நிலையில் பக்தி செலுத்துகின்றவர்களுக்கு கூட துன்பம் சில நேரங்களில் தாழாமல் போகும்போது இந்த சிந்தனைகள் வந்து விடுகிறது. நமக்கு தான் சரியான விடை அதற்கு தெரிவதில்லை. நம்ம என்ன எத்தனை கோயிலுக்கு போய் எவ்வளவு வழிபாடு செய்து உழுந்து உருகி பிறண்டு அழுது கதறி என்ன செய்தாலும் பல நேரங்களில் அது வந்து நடந்து விடுகிறதே, நாம் என்ன பண்ணுறது? அப்போ வந்து அந்த இடத்துல என்ன தோன்றுகிறதுன்னு சொன்னாக்கா, நம்ம கையில் எதுவும் இல்லை, நடப்பது நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு வரும்பொழுது நாம் இப்படியெல்லாம் புலம்பி அழுவதனாலேயோ பக்தி செலுத்துவதனாலேயோ என்ன பெரிய பயன்? அதனால தான் நாத்திகனெல்லாம் வந்து நடப்பது நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும், அது அப்படி அப்படியே ஏற்றுக்கொண்டு போய்கொண்டே இருப்பது தான் வாழ்க்கை என்று சொல்லுவது தான் ஒருவேளை சரியோ அப்படின்னு இப்படி பலவிதமான சிந்தனைகள் நமக்கு வருகிறது. இந்த இடத்துல இப்படி ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு வந்து ஒரு சரியான பதிலை வந்து பெரியவர் சொல்லியிருக்கிறார். அந்த பதிலை சொல்கிறதுக்கு முந்தி அதுக்கு காரணமான சம்பவம் சொல்லணும். இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு பதிலுக்கு வந்தால்தான் எல்லாருக்கும் புரியும். எப்படி தாத்தா நாராயணசாமி ஐயர் வந்து பெரியவர் பேரில் ஒரு மிகப்பெரிய பக்தரோ, அதே போல் பெரியவருக்கு லட்சக்கணக்கில் பக்தர்கள், ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை, லட்சக்கணக்கான பக்தர்கள், பெரியவருக்காக உயிரையே விட்டுவிடக்கூடிய பக்தர்கள் பல லட்சம் பேர் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் ஒருபடி மேலே போய் சொல்லுவேன், அவர் வாழ்ந்த நாளில் அவருக்கு இருந்த பக்தர்களை விட இன்றைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை மிக அதிகம். ஏன்னா இன்றைக்கி மீடியா அவருடைய சிறப்புகளை எல்லாம் ஏந்தி பிடித்து கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி வழியாக என்னைப் போல பல அன்பர்கள் அவருடைய பெருமைகளை அவருடைய கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வருகிற எந்த ஒரு பத்திரிகையை எடுத்துக்கொண்டாலும் அதில் பெரியவர் பற்றின செய்தி இல்லாமல் இல்லை. அவர் வந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார். அதனால் அவர் வந்து இன்றைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து கவலைப்பட தேவையில்லை. அவர் வந்து வேறு வடிவத்திலே நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அன்றைக்கு தன்னுடைய பக்தர் ஒருத்தருக்கு எப்படி அனுகிரகம் செய்தார் அப்படிங்கிறதுல தான் இதை போன்ற கேள்விக்கு ஒரு விடை இருக்கிறது. அப்படி ஒரு பக்தர், அந்த பக்தர் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர். அவர் வந்து பெரியவரை வருஷத்துக்கு ஒரு தடவை மடத்துக்கு வந்துடுவார், வந்து தொண்டு செய்வார், மடத்தை கூட்டுவார், பத்து பாத்திரம் தேய்ப்பார், காய் நறுக்கி கொடுப்பார், தபால் ஆஃபீஸுக்கு போய் கடிதம் போட்டுவிட்டு வருவார், குடோனில் மூட்டைகளை எல்லாம் அடுக்கி வைப்பார், ஒட்டடை அடிப்பார், தண்ணீர் இறைத்து ஊற்றுவார். இதை வந்து அவர் ஒரு தொண்டு, மடத்துக்கு செய்கிற தொண்டு. பெரிய பணக்காரர், தொழிலதிபர், நெல்லையில் இருக்கிறார். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தங்கி இந்த காரியங்களை எல்லாம் செய்து விட்டு பெரியவரை வணங்கி விட்டு திரும்பி போய்விடுவார். இப்படியும் இருக்காங்க. இவருடைய வாழ்க்கையில் தான் நம் நாத்திக கேள்விக்கு விடை, ஒரு அருமையான பதில் இருக்கிறது. இவருக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்ன சம்பவம்? அந்த சம்பவத்தை ஒட்டி வந்து என்ன பெரிய ஒரு அதிசயம் நடந்ததுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, அவர் ஒரு முறை இதை போல் வந்து தங்கிவிட்டு அவருடைய மகள் ஊர்லேருந்து அழைக்கிறாள், அப்பா வந்து சேரு, நீ போய் பத்து நாள் ஆச்சு, அங்கேயோ டேரா போட்டுறாதா, இங்கே எல்லாம் பெண்டிங், ஏகப்பட்ட வேலை பெண்டிங், நீ வான்னு சொன்ன உடனே அவர் பெரியவர் முன்னால் போய் நின்று, நான் இன்றைக்கு ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன் என்று சொல்லி உத்தரவு கேட்கிறார். பெரியவர் உடனே அவரை பார்த்துட்டு, நல்லது, நல்ல விதமாக போய் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அப்படி நகர்ந்துட்டு அவரை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒட்டின வயத்தோடு போகாத, தாகம் எடுக்கும், வெயிலாக இருக்குது, அப்படி தாகம் எடுக்கும்போது சோடா குடி அப்படிங்கிறார். அதாவது சோடானா கடையில் தான் கிடைக்கும், அந்த சோடாவை வாங்கி குடி அப்படிங்கிறார். பெரியவர் வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டார், தாகம் இருக்கும், தண்ணி குடி, சுத்தமான தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவார். வந்து சோடா குடி அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா எல்லா சோடாவும் சுத்தமானது பவித்திரமானது அப்படின்லாம் சொல்ல முடியாது. குடிக்காது என்னும் சொல்ல முடியாது. ஏன்னா குடிக்காதேன்னு சொன்னால் அதை விற்கிறவர்களுக்கு பாதிப்பு. அவர் வந்து இந்த விஷயத்தில் கருத்து சொல்ல மாட்டார். ஆனால் இன்றைக்கு அவர் அவர்கிட்ட சொன்னார், சோடா குடி அப்படின்னு சொன்னார். அவரும் பெரியவர் சொல்கிறது பெருமாள் சொல்கிறது போல் என்று எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். திரும்பி பஸ்ஸில் போகிறார். போகும்போது அவர் வந்து பின் வரிசை கடைசி சீட்டு ரோவில் உட்காந்துருந்தார். வண்டி நிறைய கூட்டம், அந்த வண்டியில்
சில தப்பானவர்களும் பயணித்தார்கள். ஒரு நான்கு பேர் குடித்துவிட்டு ஒரே கும்மாளம், ஒரே ரகளை, ஒரே கூச்சல். பஸ்ஸில் பயணிக்கின்றவர்களுக்கு வந்து போதுண்டான ஆயிப்போச்சு. கண்டக்டர் வந்து அவர்களை கண்டித்தும் கேட்கவில்லை. எங்களுக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணேன்னு சொன்னாக்கா வண்டியே ஓடாது என்பது போல் மிரட்டல்கள். கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறத தவிர டிரைவருக்கு வேறு வழி தெரியல. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு ஊர் வந்தது. அந்த ஊரில் பஸ்ஸை நிறுத்திட்டு கண்டக்டரும் டிரைவரும் சிரம பரிகாரம் செய்து கொள்வதற்காக செல்கிறார்கள். அப்போது இவருக்கு தாகம் எடுக்கிறது. அப்படி திரும்பி பார்த்தாக்கா அந்த பஸ்ஸு நிற்கிற இடத்துக்கு முன்னால் ஒரு பெட்டிக்கடை. பெட்டிக்கடையில் முன்னாடி வரிசையாக சோடா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பெரியவர் சொன்னது இவருக்கு நினைவுக்கு வருகிறது. இவர் உடனே இறங்கி போய் அந்த சோடா வாங்கி குடிக்கிறார். தன் கையில் வைத்திருக்கிற மஞ்சள் பையை தன் சீட்டில் வச்சுட்டு இவர் இறங்கி வந்துட்டார். குடித்து விட்டு திரும்ப பஸ்ஸில் ஏறி உட்காரலான்னு போனால் அந்த சீட்டில் பையை காணோம். அந்த இடத்தில் இந்த ரவுடி பசங்க நாலு பேரும் உட்கார்ந்து கொண்டு, ஓம் பை பாருதா அங்கே இருக்கு, அங்கே போய் உட்காரு என்று அவரை சொல்லுகிறார்கள். அவர்கள்கிட்ட பேச முடியுமா? அவர்கள் வந்து கேட்கிற காதும் கொண்டவர்கள் இல்லை. அதனால் எதுவும் பேசாமல் இவர் போய் நெருக்கடியோடு அவர் எந்த இடத்துல பையை போட்டார்களோ முன்னாடி அங்கே போய் உட்காந்துக்கிறார். அவர்கள் பின் சீட்டில் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு திரும்பவும் தங்களுடைய ரகளையை தொடங்கி விடுகிறார்கள். கண்டக்டர் பஸ் இந்த தடவை முடிவு பண்ணிட்டார், அடுத்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருந்து அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. திடீர்னு ஒரு மிகப்பெரிய சத்தம். பின்னால் வந்து ஒரு லாரி பிரேக் பிடிக்காமல் அசுர வேகத்தில் வந்து இந்த பஸ்ஸின் மீதும் பின்பக்கத்தில் மோதினதில் அந்த நான்கு பேருக்கும் என்ன ஆயிருக்கும் என்று சொல்ல தேவையில்லை. இவர் சோடா குடிப்பதற்காக இறங்கி இல்லாவிட்டால் அந்த சீட்டில் தான் உட்காந்துருப்பார். அவர்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்க முடியாது. பெரியவர் சோடா குடிக்க சொன்னதனுடைய சூட்சமம் இதுதானோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு கேள்வி சிலிர்த்து போகிறது. அதற்கு பிறகு ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றார். இவருக்குள்ள என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் தவறானவர்கள், தப்பு செய்தார்கள். ஆனால் அதற்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய விபத்தும், அதில் வந்து உடல் உறுப்புகள் சிதைந்து போகின்ற அளவுக்குமா அவர்களுக்கு தண்டனை தருவது? அவர்களுக்கும் எதுவும் ஆகாமல் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருந்தால் ரொம்ப நன்றாக இருக்குமே. ஒரு இவ்வளோ தூரம் தீட்சை உள்ளவர் வந்து என்ன செய்திருக்கணும்? அந்த விபத்தே நடக்காதபடி தடுத்திருந்தால் தானே பெரிய அருளாளர். அப்படியெல்லாம் இந்த இடத்துல வந்து நமக்கு நாத்திகத்தனமாக கேள்விகள் நிறைய எழும். இவருக்குள்ளேயும் எழுந்தது. பெரியவர் என்ன பதில் சொன்னார்? நாளை சிந்தி. காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.